ஆன்மீக வெங்கடேசாய செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள் திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் வைபவமாக துவங்கியது வருளாந்தர வசந்தோற்சவம் திருச்சியில் எழுந்தருளி மாட வீதியில் வளம் வந்த ஸ்ரீ மலையப்ப சுவாமி திருப்பதி ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஆலய ஸ்ரீராம நவமி உற்சவம் கணிஜ தோட்டோற்சவத்தையொட்டி நடைபெற்ற ஸ்நபன திருமஞ்சனம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ஆதி பிரம்மோற்சவம் தங்க கருட வாகனத்தில் புறப்பாடு கண்ட ஸ்ரீ நம்பெருமாள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோயில் பங்குனி உத்தரப் பெருவிழா பெரிய திருவடி மீது ரங்கமன்னாரும் அன்னப்பறவை மீது கோதையும் வீதி உலா முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள் திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் வருடாந்திர வசந்த உற்சவம் இன்று வைபவமாக துவங்கியது முன்னதாக ஸ்ரீதேவி பூதேவி சில் புகழ்பெற்ற ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீராம நவமி உற்சவத்தின் ஒரு நிகழ்வாக கணிஜ தோட்டோற்சவம் நடத்தப்படுவது வழக்கம் அதன்படி ஆலயத்தில் உள்ள ஊஞ்சல் மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஸ்நான பீடத்தில் ஸ்ரீ சீதாராமலட்சுமண உற்சவ மூர்த்திகளை எழுந்தருளச் செய்து விஸ்வக்சேனா பூஜை புண்ணியாக வாசனம் கலசாராதனை போன்ற வைதீக நிகழ்ச்சிகளை நடத்தினர் பின்னர் உற்சவ மூர்த்திகளுக்கு ஸ்நபன திருமஞ்சனம் நடத்தி தீப தூப நிவேதனம் சமர்ப்பித்து கணித தோட்டோற்சவத்தை சிறப்பாக நடத்தினர் தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள் திவ்ய தேசங்களில் முதன்மையான திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் ஆதி பிரம்மோற்சவம் எனும் பங்குனி தேர் திருவிழாவில் நான்காம் நாளன்று ஸ்ரீ நம்பெருமாள் தங்க கருட வாகனத்தில் புறப்பாடு கண்டருளினார் முன்னதாக ஸ்ரீ நம்பெருமாள் ரங்கவிலாச மண்டபத்தில் இருந்து தங்க கருடன் மீது எழுந்தருள ஸ்ரீபாதம் தாங்கிகள் ஆலய பிரகாரங்கள் வழியாக சுமந்து வந்து சித்திரை வீதியை அடைந்தனர் பிரிய பக்தன் மேல் முத்து முத்துப்பாண்டி கிரீடத்துடன் காசு மாலை நீலநாயக்க பதக்கம் அணிந்து அபயம் காட்டியபடி சுவாமி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார் பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி முன்னே செல்ல நாதஸ்வர மேள தாளங்களுடன் தீப்பந்த ஒளியில் மின்னியபடி ஸ்ரீ நம்பெருமாள் உலா வந்தார் பக்தர்கள் ஏராளமானோர் தரிசிக்க மீண்டும் கோவிலை அடைந்த உற்சவருக்கு திருவந்தி காப்பு நடத்தப்பட்டது நெல்லை மாவட்டம் நாங்குநேரி வானமாமலை பெருமாள் கோயிலில் நடைபெற்றுவரும் பங்குனி திருக்கல்யாண விழாவின் ஒரு பகுதியாக சுவாமியும் தாயாரும் புண்ணியகோடி விமானத்தில் வீதி உலா வந்து அருள் பாலித்தனர் இதனை முன்னிட்டு புண்ணியக்கோடி விமானம் எனும் தங்கச் சப்பரத்தில் ஸ்ரீ வரமங்கா சமேத தேவநாயக்க பெருமாள் எழுந்தருளியதும் உற்சவ மூர்த்திகளை சுமந்து வந்தனர் ஆழ்வார் திருநகரி எம்பெருமானார் ஜிஎர் சுவாமிகள் மற்றும் நாங்குநேரி மதுரை கவி வானமாமலை ஜீயர் சுவாமிகள் பிரபந்ததாரர்கள் ஆச்சாரிய புருஷர்கள் முன்னே செல்ல ஆலயத்தில் இருந்து உற்சவ மூர்த்திகளை வெளியே சுமந்து வந்தனர் தங்கச் சப்பரத்தில் எழுந்தருளி இருந்த சுவாமி மற்றும் தாயாருக்கு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்கள் அணிவித்து கிரீடங்கள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர் புண்ணியக்கோடி விமானத்தில் காட்சி கொடுத்த உற்சவ மூர்த்திகளுக்கு பக்தர்கள் மாலைகளை சமர்ப்பித்து வழிபட்டனர் நாதஸ்வர மேள தாளங்கள் முழங்க சுவாமியின் திருவீதி புறப்பாடு துவங்கியது தங்கச் சப்பரத்தில் சர்வ அலங்காரத்துடன் காட்சி தந்த தெய்வங்களை பக்தர்கள் கண்ணார கண்டு தரிசனம் செய்தனர் கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாடும் ஊர் என போற்றப்படும் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோயில் பங்குனி உத்தர விழாவை முன்னிட்டு கருட சேவை நடைபெற்றது இதனை முன்னிட்டு கோயில் மாட வீதியில் பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி முன்னே செல்ல வேத பண்டிதர்கள் வேதம் ஓதியபடி பின்தொடர தங்க கருடன் மீது உற்சவர் ஸ்ரீ ரங்கமன்னாரும் தங்க அன்னப்பறவையில் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரும் எழுந்தருளி உலா வந்தனர் தெய்வங்களை வரவேற்கும் விதமாக வான வேடிக்கை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன மஞ்சள் பட்டுடன் சர்வாபரணங்களுடன் தங்க கிரீடமும் அணிந்து பெரிய பக்தன் மேல் சுவாமி பரமபத நாதனாக அமர்ந்திருக்க பெரிய திருவடி கையில் வாழ் ஏந்தியபடி திருக்காட்சி தந்தருளினார் அன்னத்தின் மீது அமர்ந்திருந்த கோதைக்கு சிகப்பு பட்டு சேலை கட்டி காசு மாலை ஹாரம் உள்ளிட்ட ஆபரணங்களுடன் முத்துக்கள் பதித்த சாய கொண்ட கிரீடம் சூட்டி தங்க கிளி தந்து அலங்காரம் செய்திருந்தனர் அழகாக காட்சி கொடுத்த தெய்வங்களை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்து அருள் பெற்றனர் சென்னை திருவான்மியூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனுறை மருந்தீஸ்வரர் கோவில் பங்குனி பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக பவளக்கால் சப்பரத்தில் ஸ்ரீ விநாயகப் பெருமான் முன்னே செல்ல மயிலாட்டம் ஒயிலாட்டம் பம்பைகள் தாரை தப்பட்டைகள் சிவவாத்தியங்கள் பின்தொடர ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இரு குதிரைகள் பூட்டப்பட்ட தேர் ஆலய மாட வீதியில் இருந்து முக்கிய சாலைக்கு இழுத்து வரப்பட்டது வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்ட தேரில் உட்சவர் சுப்பிரமணிய சுவாமி சர்வ ஆபரணங்கள் அணிந்து அபயவரதம் காட்டியபடி நின்று அருளினார் இதையடுத்து நான்கு குதிரைகள் பூட்டப்பட்ட பிரம்மாண்ட தேரில் ஸ்ரீ சந்திரசேகரர் எழுந்தருளியதும் பல்வேறு வாத்தியங்கள் முழங்க புறப்பாடு துவங்கியது திருவான்மியூரா மருந்தேசா என பக்தி கோஷம் எழுப்பியபடி ஏராளமானோர் வனம் பிடித்து இழுத்தனர் தங்க பீடத்தின் மேல் கால் மேல் கால் இட்டபடி கையில் வேலும் அஸ்தரமும் ஏந்தி சர்வ ஆபரணங்களுடன் உற்சவர் சந்திரசேகரர் அம்பாள் சமேதராக பிரம்மனுக்கும் பக்தர்களுக்கும் திருக்காட்சி தந்தருளினார் கும்பகோணத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு பிரகநாயகி சமேத நாகேஸ்வர சுவாமி கோவிலில் தெய்வ திருமண வைபவம் நடைபெற்றது இதை முன்னிட்டு சிவாலய வளாகத்தில் பிரியாவிடை சமேத நாகேஸ்வரரையும் அருள்மிகு பிரகநாயகி அம்பாடையும் எதிரெதிரே நிறுத்தி சிவாச்சாரியார்கள் மாலை மாற்றுதல் வைபவத்தை நடத்தினர் பட்டாடைகள் மற்றும் சர்வாபரணங்களுடன் உற்சவ மூர்த்திகள் திருக்காட்சி தந்தனர் கல்யாண மேடையில் தெய்வங்களை கொடுவிருக்கச் செய்து மந்திரங்கள் ஓதியபடி திருமண வைபவத்தை துவக்கினர் கலசங்களை பிரதிஷ்டை செய்து மந்திர உச்சாடனங்களுடன் கலசாராதனை செய்தனர் தொடர்ந்து எக்னோப வீதம் நடத்தி மாங்கல்ய பூஜை செய்தனர் தொடர்ந்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் வார்த்து ஹோம பூஜை நடத்தப்பட்டது எண்ணற்ற பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க வேத மந்திரங்கள் முழங்க ஸ்ரீ பிரியாவிடை மற்றும் பிரகன் அம்பிகைக்கு திருமாங்கல்ய தாரணம் செய்தனர் பின்னர் குண்டத்தில் பூர்ணாகுத்தி சமர்ப்பித்ததும் கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த ஆதி தம்பதிகளுக்கு அலங்கார தீபம் காட்டி திருநாமங்கள் கூறி உதிரி பூக்கள் கொண்டு அர்ச்சனை செய்தனர் நாதஸ்வர மேள தாளங்கள் முடங்க நடைபெற்ற இந்த திருமண வைபவத்தை ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர் திருத்தணி அருகே உள்ள பிரசித்தி பெற்ற சிவாலயமான திருவாலங்காடு அருள்மிகு வண்டார் குழலி உடனுறை வடரண்ணீஸ்வர சுவாமி ஆலய பிரம்மோற்சவத்தின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட திருத்தேரில் மூர்த்திகள் கொழுவிருந்ததும் பக்தர்கள் வடம்பிடிக்க பிடிக்க தேரோட்டம் துவங்கியது மலர் மாலைகளாலும் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த பெரிய தேர் ஆடி அசைந்தபடி உலாவர சிறுவர் சிறுமியர்கள் கோலாட்டங்கள் ஆடி தெய்வங்களை வரவேற்றனர் ஸ்ரீ விநாயக பெருமான் தனி வாகனத்தில் முன்னே செல்ல சிறுமியர்கள் நாட்டியமாடியும் சுவாமியை வரவேற்றனர் திருக்குடைகள் செண்டை வாத்தியங்கள் முன்னே செல்ல தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும் ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இரண்டாவதாக விளங்குவதும் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோயிலின் சார்பு ஆலயமாக உள்ளதுமான உறையூர் கமலவல்லி நாச்சியார் கோவிலில் ஆண்டுக்கு ஒருமுறை நடைபெறும் சேர்த்தி சேவை விமர்சையாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு கோயிலில் உள்ள சேர்த்தி மண்டபத்தில் ஸ்ரீ நம்பெருமாள் மற்றும் ஸ்ரீ கமலவல்லி தாயார் எழுந்தருளி இருக்க ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க ஆரத்தி காண்பித்தனர் சர்வாபரணங்கள் அணிந்து அபயம் காட்டியபடி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ நம்பெருமாள் அருள் புரிந்தார் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் சுவாமியின் அருகே அமர்ந்தபடி காட்சி தந்தார் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து உற்சவர்களை தரிசித்தனர் சாயக்கொண்டை அணிந்து காசு மாலை முத்துச்சரம் பதக்க ஆபரணங்களுடன் அபயம் காட்டியபடி சோழராஜன் குமாரதி ஸ்ரீ கமலவல்லி ஸ்ரீ நம்பெருமாளுடன் காட்சி தந்தருளினார் பக்தர்கள் உற்சவர்களுக்கு மலச்சரங்கள் பழங்கள் ஆகியவற்றை சமர்ப்பித்து கண்ணார கண்டு வழிபட்டனர் காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு காமாட்சியம்மன் கோவிலில் வசந்த நவராத்திரி நிறைவை முன்னிட்டு தெப்ப உற்சவம் நடைபெற்றது முன்னதாக அலங்கார மண்டபத்தில் இருந்து கேடயத்தின் மேல் ஸ்ரீ காமாட்சி அம்பாளுடன் அலைமகளையும் கலைமகளையும் எழுந்தருளச் செய்து சுமந்து வந்தனர் முப்பெரும் தேவியர்களுக்கு இரு குடைகள் பிடித்தபடி பிரகாரங்கள் வழியாக சுமந்து வந்து ஆலயத்தில் உள்ள பஞ்சகங்கா தெப்ப அழைத்து வந்தனர் அங்கு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்தில் தேவியர்களை கொழுவிருக்க செய்தனர் சர்வ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த அம்பிகைக்கு கற்பூரம் காண்பித்ததும் தெப்ப உலா துவங்கியது வண்ண மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பம் திருக்குளத்தை சுற்றி மூன்று முறை வலம் வந்தது திருக்குளப்படியில் இருந்தபடி பக்தர்கள் தேவியர்களை தரிசனம் செய்து வழிபட்டனர் பிறகு உலா முடிந்ததும் உற்சவர்களை மீண்டும் ஆலயத்திற்கு சுமந்து வந்து நான்கு கால் மண்டபத்தில் அமர்த்தி ஆரத்திகள் காண்பித்தனர் மஞ்சள் பட்டு சேலைகள் அணிந்து தங்க கிரீடத்துடன் அலைமகளும் கலைமகளும் காட்சி தர புதுப்பட்டு சேலையில் பதக்க ஆபரணங்கள் சாயகுண்டை அணிந்து ஸ்ரீ காமாட்சி அம்பாளும் அழகாக அருள்வாளித்தார் சென்னை கோயம்பேட்டில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வைகுண்டவாச பெருமாள் திருக்கோவிலில் நவமி உற்சவத்தின் ஒரு பகுதியாக திருக்கல்யாணம் நடைபெற்றது இதனை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் ஸ்ரீ சீதா பிராட்டியையும் உற்சவ ஸ்ரீ ராமபிரானையும் தனித்தனி கேடயங்களில் எழுந்தருளச் செய்து கோயிலை சுற்றி வந்தனர் பிறகு தெய்வங்களை எதிர் எதிரே நிறுத்தி மங்கள வாத்தியங்கள் முழங்க மாலை மாற்றுதல் வைபவத்தை நடத்தினர் உற்சவ மூர்த்திகளுக்கு மாலைகள் சாற்றியதும் ஸ்ரீராமருக்கு உய்யாளி சேவை நடத்தப்பட்டது தொடர்ந்து தெய்வங்களை ஊஞ்சலில் அமர்த்தி ஊஞ்சல் சேவையும் நடத்தினர் இதையடுத்து பக்தர்கள் பல்வேறு சீர்வரிசை பொருட்களை ஆலய பிரதட்சணமாக வந்து சமர்ப்பித்தனர் கல்யாண மேடையில் தசரதன் மைந்தனையும் ஜனகன் மகளையும் அருகருகே எழுந்தருளச் செய்து திருமண வைபவம் துவக்கப்பட்டது கலசாராதனை உள்ளிட்ட பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டன தொடர்ந்து தெய்வங்களுக்கு பலவித பழங்கள் நிவேதனம் செய்து ஸ்ரீ சீதாதேவிக்கு திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த ஸ்ரீ சீதாராமருக்கு கற்பூர ஆரத்தி காட்டி மலர் மாலைகள் அணிவிக்கப்பட்டன தொடர்ந்து அம்மி மிதித்து பிறகு அக்னி வரும் நிகழ்வு நடத்தப்பட்டு குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர் நிறைவாக வாரணம் ஆயிரம் நடத்தியதும் தெய்வங்களுக்கு கற்பூரம் சமர்ப்பிக்கப்பட்டது சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை அருகே கோட்டூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது திருவிழாவை முன்னிட்டு நுழைவாயில் மற்றும் கோயிலை வண்ண மின் விளக்குகளால் சிறப்பாக அலங்கரித்திருந்தனர் மூலவர் அருள்மிகு முத்துமாரியம்மன் விசேஷ அலங்காரத்தில் பாலித்தார் கோயில் வளாகத்தில் சிம்ம வாகனத்தின் மீது உற்சவர் அம்பாலை கொழுவிருக்கச் செய்து பூஜைகளை துவக்கினர் சர்வாபரண பூஷிதையாக அம்பிகை திருக்காட்சி தந்தருளினார் கோயில் முன்பு ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களுடன் திருவிளக்குகளை வைத்து பூஜைகளை துவக்கினர் முதலில் விநாயகர் பூஜை செய்ததும் உதிரி பூக்கள் மற்றும் குங்குமம் கொண்டு அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு அர்ச்சனை செய்தனர் போற்றி மந்திரங்களை கூறி விளக்குகளுக்கு குங்குமத்தால் அர்ச்சித்து வழிபட்டனர் நிறைவாக நைவேத்தியம் சமர்ப்பித்து திருவிளக்குகளுக்கு கற்பூரம் காண்பிக்கப்பட்டது ஈரோடு மாவட்டம் அவல்பூந்துறை பகுதியில் கோவில் கொண்டிருக்கும் ஸ்ரீ தாமோதர பெருமாளுக்கு சிறப்பு அலங்கார ஆராதனை நடைபெற்றது கோயில் வளாகத்தில் மேடை மீது ஸ்ரீதேவி பூதேவி சமேத உற்சவர் பெருமாளையும் அருகே ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரையும் வஸ்திரங்கள் கட்டி மலர் மாலைகளுடன் துளசி மாலைகள் சாற்றி அலங்கரித்து கொழுவிருக்கச் செய்திருந்தனர் பச்சை பட்டுடன் அபயம் காட்டி அருள்பாளித்தார் உற்சவர் ஸ்ரீ தாமோதர பெருமாள் அடகாக காட்சி கொடுத்த தெய்வங்களுக்கு நாமார்ச்சனையுடன் தீபாரதி காட்டப்பட்டது பக்தர்கள் பெருமாளை மனுமருக வேண்டி தரிசனம் செய்தனர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் புகழ்பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் பங்குனி பிரம்மோற்சவத்தின் ஒரு நிகழ்வாக உற்சவர் வெள்ளி ஹனுமந்தன் மீது உலாவர ஏராளமானோர் தரிசனம் செய்தனர் வாகன மண்டபத்தில் வெள்ளி ஹனுமந்தன் மீது உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலனை அமர்த்தியிருந்தனர் பச்சை கரை வைத்த வெண்ணிற பட்டாடை கட்டிக்கொண்டு காலில் கொலுசும் மாங்காய் ஹாரம் காசு மாலைகள் இரட்டி கிளி பதக்கத்துடன் திருமார்பில் லட்சுமி பதக்கமும் அணிந்து கொண்டு வேலும் அஸ்திரமும் தாங்கியபடி சிறிய திருவடி மீது அமர்ந்து சுவாமி பாலித்தார் மாலைகளுடன் கிளி மாலை கொண்டு காட்சி கொடுத்தவருக்கு கற்பூரம் காண்பித்ததும் வாகன மண்டபத்தில் இருந்து வெளியே சுமந்து வந்தனர் ஏராளமான பக்தர்கள் உற்சவரை கண்ணார கண்டு தரிசித்தனர் இதையடுத்து பிரிய பக்தன் மேல் வீற்றிருந்தபடி சுவாமி உலா புறப்பட்டார் திண்டுக்கல்லில் புகழ்பெற்ற அருள்மிகு கோட்டை மாரியம்மன் கோவிலில் தங்க ரத புறப்பாடு நடைபெற்றது இதனை முன்னிட்டு ரத மண்டபத்தில் உற்சவர் மாரியம்மன் தங்க தேரில் கொழுவிருக்கச் செய்ததும் வெளியே அழைத்து வந்தனர் சேலை அணிந்து ஆபரணங்களுடன் கிரீடமும் மலர் மாலைகளுடன் சூடிக்கொண்டு அம்பிகை திருக்காட்சி தந்தருளினார் மின் விளக்குகளாலும் வண்ண தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட தங்க ரதம் கோயிலை சுற்றி வலம் வந்தது இதையடுத்து மீண்டும் வாகன மண்டபத்தை அடைந்ததும் அம்மனுக்கு தீபம் சமர்ப்பித்தனர் நிறைவாக உற்சவர் அம்பாளை ஆலய உள் வளாகத்திற்குள் பிரவேசிக்கச் செய்தனர் சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள ஸ்ரீ அலர்மேலுமங்கை சமேத பிரசன்ன வெங்கட நரசிம்ம பெருமாள் திருக்கோவிலில் தாயார்கள் சமேத உற்சவர் ஆலய உள் புறப்பாடு கண்டருளினார் முன்னதாக ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுக்கு பச்சை பட்டாடை கட்டி சுவாமிக்கு வண்ண வஸ்திரம் சாற்றியும் ஆபரணங்கள் அணிவித்தும் மலர் மாலைகளுடன் அலங்காரம் செய்திருந்தனர் கேடயத்தில் நின்றிருந்த தெய்வங்களுக்கு கற்பூரம் காண்பித்ததும் வெளியே சுமந்து வந்தனர் இரு குடைகள் சேவையுடன் பிரகாரத்தில் காட்சி கொடுத்த உற்சவ மூர்த்திகள் முன்பு பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய அவர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது இதையடுத்து உற்சவ மூர்த்திகளுக்கு கண்ணாடி சேவையும் நடத்தினர் தொடர்ந்து தெய்வங்களை பிரகார உலா அழைத்து வந்து ஊஞ்சலில் கொலுவிருக்கச் செய்தனர் ஊஞ்சல் ஆடியபடி தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாள் அருள் புரிய கற்பூரம் காண்பிக்கப்பட்டது நிறைவாக உற்சவ மூர்த்திகளை ஆலய உள் வளாகத்திற்குள் பிரவேசிக்க செய்து சுவாமி தரிசனம் செய்த பக்தர்களுக்கும் அத்தியாப கோஷ்டிக்கும் தீர்த்த பிரசாதத்துடன் செடாரி மரியாதை செய்யப்பட்டது கரூர் மாவட்டம் குழித்தலையில் அமைந்திருக்கும் அருள்மிகு காளியம்மன் கோவில் திருவிடாவை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது முன்னதாக கோயில் வளாகத்தில் உற்சவர் அம்பாளுக்கு புதுப்பட்டு சேலை கட்டி ஆபரணங்களுடன் கிரீடம் அணிவித்து மலர்பிரபை நிறுத்தி கையில் சூலம் தந்து அலங்காரம் செய்திருந்தனர் காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் பால் குடங்கள் தீர்த்த குடங்கள் ஆகியவற்றை சுமந்து ஊர்வலமாக வந்தனர் கரும்பு தொட்டில் ஏந்தியும் பக்தர்கள் ஊர்வலமாக வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் பல்வேறு வீதிகள் வழியாக வந்த ஊர்வலம் நிறைவாக கோவிலை அடைந்தது சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும் ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன பூமி ஸ்தலமாக விளங்கும் காஞ்சிபுரம் அருள்மிகு ஏலவார் குழலி உடனுறை ஏகாம்பரநாதர் ஆலய பங்குனி உத்தர திருக்கல்யாண பெருவிழாவின் நான்காம் நாளில் உற்சவ மூர்த்திகள் சிறப்பு அலங்காரத்துடன் வீதியுலா வந்து அருள் பாலித்தனர் முன்னதாக கோயில் வளாகத்தில் பிரியாவிடை சமேத ஏகாம்பரநாதர் அருள்மிகு ஏலவார் குழலி அம்பாள் உற்சவ மூர்த்திகளை தனித்தனி கேடயங்களில் எழுந்தருளச் செய்து தற்போது ஆரத்தி காண்பித்தனர் சுவாமிக்கு வெண்பட்டுடன் ரத்தின ஆபரணங்களுடன் பவள மாலை ருத்ராட்ச மாலையுடன் கிரீடமும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர் அருள்மிகு ஏலவார் குழலி அம்பாள் சிகப்பு பட்டு சேலையில் காசு மாலை நவரத்ன ஆபரணங்கள் சூடிக்கொண்டு அருள் பாலித்தார் உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு ஆலய பிரகாரங்கள் வழியாக வந்தனர் தெய்வங்களுக்கு ஆரத்திகள் காண்பித்ததும் வெளியே புறப்பட்டன ஆதி தம்பதிகள் முன்னே செல்ல தேவியர்கள் சமேத முருகப்பெருமான் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் ஸ்ரீ விநாயகர் ஆகியோர் பின் தொடர்ந்தனர் நாக வாகனத்தில் ஸ்ரீ ஏகாம்பரநாதர் அமர்ந்து அருள மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது பின்னர் சுவாமியின் நாக வாகன புறப்பாடு நடைபெற்றது அன்று இரவு வெள்ளி ரிஷப வாகனத்தில் தெய்வங்கள் எழுந்தருளி இருக்க ஆரத்தி காண்பித்ததும் வாகன மண்டபத்தில் இருந்து புறப்பட்டு கோயிலின் வெளியே வந்தனர் பிறகு இரு குடைகள் பிடித்து உற்சவ மூர்த்திகளை வீதி உலா அடைத்து சென்றனர் அருள்மிகு ஏலவார் குழலி அம்பாளும் வெள்ளி ரிஷப வாகனத்தில் நின்றபடி இரு குடை சேவையோடு புறப்பட்டார் செப்பரங்களில் ஸ்ரீ விநாயக பெருமான் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியரும் எழுந்தருளி ஆதி தம்பதிகளை பின்தொடர்ந்தனர் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் கோவிலில் ஸ்ரீராம நவமி உற்சவத்தின் ஒரு நிகழ்வாக அபிஷேக ஆராதனை நடைபெற்றது இதனை ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் திருக்கோயில் வளாகத்தில் கலசங்களை பிரதிஷ்டை செய்து உதிரி பூக்கள் தூவி ஆர்ச்சித்தனர் மேடை மீது ஸ்ரீ சீதாராம லட்சுமண சகித ஆஞ்சநேய உற்சவ மூர்த்திகளை எடுதருள செய்திருந்தனர் தெய்வங்களுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்தனர் இதனிடையே மந்திரங்கள் ஓதியபடி பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் ஹோமம் வளர்த்தனர் பிறகு பூஜிக்கப்பட்ட கலசங்களை கோயிலை சுற்றி எடுத்து வந்ததும் உற்சவர்களுக்கு கலசாபிஷேகமும் செய்து கற்பூரம் காட்டப்பட்டது பின்னர் விசேஷ அலங்காரத்தில் காட்சி கொடுத்த ஸ்ரீ சீதாராமலட்சுமணர் மூலவர் ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் ஆகியோருக்கு ஆரத்தி காண்பித்தனர் தொடர்ந்து அஷ்டோதர நாமங்கள் கூறி ஸ்ரீ சீதாராமலுமணருக்கு உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து மகா மங்கள ஆரத்தி சமர்ப்பித்தனர் செந்தூர காப்பு அணிந்து வடை மாலையுடன் வெண்ணையும் கொண்டு காட்சி கொடுத்த மூலவர் ஸ்ரீ வீர ஆஞ்சநேயருக்கும் பஞ்ச கற்பூரம் சமர்ப்பிக்கப்பட்டது ஏராளமான பக்தர்கள் இந்த பூஜையில் பங்கேற்று தெய்வங்களை தரிசித்து அருள் பெற்றனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் இருக்கும் அருள்மிகு முத்துமாரியம்மன் முத்தையா சுவாமி தேவஸ்தானத்தில் முருகன் திருக்கல்யாணம் விமர்சையாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தேவஸ்தான வளாகத்தில் உற்சவ ஸ்ரீ முத்தையா சுவாமிக்கு கற்கள் பதித்த ஆபரணங்கள் அணிவித்து வெண்பட்டு கட்டி ஸ்ரீ வள்ளி தெய்வானையுடன் சிறப்பு அலங்காரத்துடன் இருபுறம் அமர்த்தி அலங்காரம் செய்திருந்தனர் கலசத்தை பிரதிஷ்டை செய்து கலசாராதனையுடன் ஹோமம் வளர்த்தனர் ஸ்ரீ விநாயகப் பெருமானும் அருகே எழுந்தருளை இருக்க தேவியர்களுக்கு திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத முத்தையா சுவாமி எனும் அழகன் முருகனுக்கு அலங்கார தீபமும் மகா கற்பூர ஆரத்தியும் காண்பிக்கப்பட்டன கோயமுத்தூரில் உள்ள ஸ்ரீ வேணுகோபால கிருஷ்ணசுவாமி திருக்கோவிலில் உற்சவ தெய்வங்கள் சிறப்பு அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு காட்சி தந்தனர் நின்று திருமேனியோடு அருளும் ஸ்ரீ சீதாராம லட்சுமணருக்கு பட்டாடைகள் கட்டி மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர் தசரதன் மைந்தர்கள் கையில் கோதண்டமும் வில்லும் ஏந்தியபடி காட்சி கொடுக்க அருகே ஞானத்துடன் ஸ்ரீ சீதா காட்சி தர தீபம் காண்பித்தனர் ஸ்ரீ சீதாராம லட்சுமணர் சகித ஆஞ்சநேயர் உற்சவர்கள் மேடை மீது எழுந்தருள ஆரத்தி காட்டப்பட்டது பின்னர் தெய்வ தரிசனம் செய்த பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதம் வழங்கி செடாரி சாதிக்கப்பட்டது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த கிரிசமுத்திரம் பகுதியில் உள்ள அருள்மிகு கந்த மாரியம்மன் திருக்கோவிலில் பங்குடி மாத திருவிழாவையொட்டி ஏராளமான பக்தர்கள் நேர்த்திக்கடன் கடன் செலுத்தினர் இதனை முன்னிட்டு அம்மன் சிரசிற்கு மஞ்சள் காப்பு சாற்றி மலர் மாலைகள் அணிவித்து தீஜ்வாலை கிரீடம் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர் உற்சவர் அம்பாளும் விசேஷ அலங்காரத்துடன் சூலம் ஏந்திய தேவியாக நாக வாகனத்தில் அமர்ந்து அருள் பாலித்தார் பக்தர்கள் நேர்த்தி கடன் செலுத்தும் விதமாக மா விளக்குகளை ஏந்தி வந்து அம்மனுக்கு சமர்ப்பித்தனர் ஏராளமானோர் பொங்கல் வைத்து அம்மனுக்கு சமர்ப்பித்ததும் அருள்மிகு மாரியம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஆல கிராமத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனுரை யமபயம் நீக்கும் யமதண்டீஸ்வரர் ஆலயத்தில் உலக நன்மை வேண்டி ருத்ரஹோமம் வளர்க்கப்பட்டது சிவாலய வளாகத்தில் சுவாமி மற்றும் அம்பாளை கலசங்களில் ஆவாகனம் செய்து மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்திருந்தனர் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து சமைத்துகள் சேர்ப்பித்து ஹோம பூஜையை துவக்கினர் ருத்ர ஜப பாராயணத்துடன் ஹோமம் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது பின்னர் கலசங்களுக்கு நட்சத்திர தீபம் கும்ப தீபம் காண்பித்ததும் பிரதான கலசங்களை கோயிலை சுற்றி கைத்தளமாக ஏந்தி வந்தனர் இதையடுத்து அருள்மிகு திரிபுர சுந்தரி அம்மனுக்கும் யமதண்டீஸ்வரருக்கும் கலசாபிஷேகம் செய்தனர் பிறகு சுவாமிக்கு மஞ்சள் வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது மஞ்சள் பட்டு சிலையில் மடிசார் கட்டிக்கொண்டு அருள் ஸ்ரீ திரிபுர சுந்தரிக்கும் மகா மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டது ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருள்மிகு முத்தாள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் பங்குனி திருவிழாவின் ஒரு நிகழ்வாக அம்மனின் திருவீதி புறப்பாடு நடைபெற்றது இதை முன்னிட்டு உற்சவர் அம்பாளுக்கு தீஜ்வாலை கிரீடம் சூட்டி பதக்க ஆபரணங்களுடன் மலர் மாலைகளும் எலுமிச்சை மாலையும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர் சப்பரத்தில் உற்சவர் அம்பாளை நிறுத்தி கோயிலின் வெளியே சுமந்து வந்தனர் ஏராளமான பக்தர்கள் ஆட்டம் பாட்டம் மற்றும் ஆரவாரத்துடன் அம்பிகையின் திருவீதி உலா விமர்சையாக நடைபெற்றது சிறுவர் சிறுமியர்களுக்கு நேர்த்தி கடன் செலுத்தும் விதமாக தெய்வ அலங்காரங்கள் செய்திருந்தனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் சேனியர் குளத்து பகுதியில் அமைந்திருக்கும் அருள்மிகு தட்சண முத்துமாரியம்மன் கோவிலில் முளைப்பாளிகை திருவிழாவை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது முன்னதாக அம்மன் உற்சவ மூர்த்திகளை சிறப்பு அலங்காரத்துடன் மேடை மீது கொழுவிருக்க செய்திருந்தனர் கோயிலில் விற்றிருக்கும் தட்சிண நடன காளியம்மன் தட்சிண பத்ரகாளியம்மன் ஆகியோர் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தர பஞ்சதீப ஆரத்தி காட்டப்பட்டது தொடர்ந்து கோயிலில் பரிவார தெய்வங்களுக்கும் ஆரத்திகள் காண்பித்தனர் உற்சவர்களுக்கு தீபம் காண்பித்ததும் ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களுடன் திருவிளக்குகளை வைத்து பூஜைகளை துவக்கினர் முதலில் சங்கல்பம் செய்து கொண்டு விநாயகர் பூஜை செய்ததும் பஞ்சமுக விளக்குகளை ஏற்றினர் தொடர்ந்து அம்மனாக பாவித்த பஞ்சமுக திருவிளக்குகளுக்கு பக்தியுடன் போற்றி மந்திரங்களை கூறி உதிரி பூக்களாலும் குங்குமத்தாலும் அர்ச்சனை செய்தனர் நிறைவாக நெய்வேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர் ஆரத்தி காண்பிக்கப்பட்டது மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள் திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் வைபவமாக துவங்கியது வருடாந்திர வசந்தோற்சவம் திருச்சியில் எழுந்தருளி மாட வீதியில் வலம் வந்த ஸ்ரீ மலையப்ப சுவாமி திருப்பதி ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஆலய ஸ்ரீராம நவமி உற்சவம் கணிஜ தோட்டோற்சவத்தையொட்டி நடைபெற்ற ஸ்னபன திருமஞ்சனம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ஆதி பிரம்மோற்சவம் தங்க கருட வாகனத்தில் புறப்பாடு கண்ட ஸ்ரீ நம்பருமாள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோயில் பங்குனி உத்தர பெருவிழா பெரிய திருவடி மீது ரங்கமன்னாரும் அன்னப்பறவை மீது கோதையும் வீதி உலா ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன ஓம் நமோ नाथोदनाथ सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं व्यङ्कटेश प्रयच्छ